வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பனிவரகு சர்க்கரை பொங்கல். தேவையான பொருட்கள்: பனிவரகு ஒரு கப், நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கப் பனிவரகுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1/4 கப் பாசிப்பருப்பு, 10 முந்திரி, 3 ஏலக்காய், 4 ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் நிறைய சேர்த்தா பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசனை வருது, இப்போ இதுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பனிவரகுக்கு நான் 7 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி இந்த அளவு சேர்த்தா தான் சர்க்கரை பொங்கல் நல்லா குழைவாக இருக்கும். 7 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பனிவரகை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், பனிவரகு நல்லா வெந்திருக்கு. இப்போ வெள்ளை கரைசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளத்து கூட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பொங்கி வரும். பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த வெள்ளை கரைசலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், 1-2 நிமிஷத்தில் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஒரு பேனில் நெய் சேர்த்து சூடானதும் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு, இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டி வச்ச ஏலக்காயும் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா mix பண்ணிட்டு stove off பண்ணிக்கோங்க பனிவரகு சக்கரை பொங்கல் தயார் இது ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான ஃபுட் இது நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.